டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். இலங்கைக்கு சென்றுள்ள இந்திய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு இன்று சென்றனர். அங்கு உரையாற்றிய இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், இலங்கைக்கு போக்குவரத்து, கல்வி, தொழிற்பயிற்சி உட்பட 52 திட்டங்களுக்கு இந்தியா உதவி வருவதாக குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்துக்கான இந்திய குழுவினரின் பயணத்தின் போது மக்களை சந்தித்து பிரச்சனைகளை கேட்டறிவது தொடர்பான நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. இந்திய நாடாளுமன்ற குழு மலையகத்துக்கும் சென்றிருந்தது. இந்திய அரசாங்கத்தினால் மலையகத்துக்கு வழங்கப்பட்டு வரும் உதவிகள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கப்பட இருப்பதாக ஹேட்டனில் சுஷ்மா ஸ்வராஜ் உரையாற்றும் போது தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான சமூக சேவகர் அண்ணா ஹசரேயும் யோக குரு பாபா ராம்தேவும் நாட்டில் தலைவிரித்தாடும் ஊழல்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கூட்டாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளனர். புதுடில்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அண்ணா ஹசாரே, உண்ணாவிரத போராட்டத்தை இருவரும் கூட்டாக மேற்கொண்டாலும் தனித்தனியாக ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை அவசியம் ஏற்படின் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தை புதுடில்லியில் இருவரும் ஜூன் மாதம் 3 ஆரம்பிக்க இருப்பதாகவும் அண்ணா ஹசாரே தெரிவித்தார். மே மாதம் 1 முதல் 25 வரை மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஒன்றாக செல்ல இருப்பதாகவும், அதன் பின்னர் பாபா ராம்தேவ் நாட்டின் வேறு பல பாகங்களுக்கும் செல்வார் எனவும் அவர் குறிப்பிட்டார். ராம்தேவுக்கும் தனக்கும் இடையில் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்றும், இறுதி வரை தங்களுக்கு இடையிலான உறவு தொடரும் எனவும் அண்ணா ஹசாரே தெரிவித்தார். பாகிஸ்தானில் 127 பேருடன் விமானம் ஒன்று மக்கள் நெருக்கமாக வாழும் பகுதியில் வீழ்ந்து நொறுங்கியிருக்கிறது. கராச்சி நகரில் இருந்து தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த விமானம் தரையிறங்குவதற்கு சிறிது நேரம் முன்னதாக மோசமான காலநிலை காரணமாக விபத்தில் சிக்கியது. மீட்பு பணியாளர்கள் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் தேடுதலை மேற்கொண்டனர். விமானத்தில் 118 பயணிகளும் 9 சிப்பந்திகளும் இருந்தனர் என்றும், அவர்களில் எவராவது உயிர் பிழைத்தார்களா என்ற தகவல் உடனடியாக வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் கீழே விழுந்ததும் தீப்பற்றி எரிந்தது என சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்தார். விமானத்தின் இருக்கைகள் பல இடங்களிலும் சிதறி காணப்படுகின்றன.